நெல்லை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கல்வி உதவித்தொகை வழங்குவதில் முறைகேட்டில் ஈடுபட்ட முதன்மை கல்வி அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க கோரி விடுதலை சிறுத்தை கட்சி பிரமுகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தின் கீழ் செயல்படும் கல்லணை மாநகராட்சி பெண்கள் மேல்நிலைப் பள்ளி டவுனில் செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் பயின்று வரும் 1000-க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு வழங்கப்படும் கல்வி உதவித் தொகையினை மாணவிகளுக்கு வழங்காமல் பள்ளி தலைமை ஆசிரியை பல லட்சம் ரூபாயை முறைகேடு செய்ததாக புகார் எழுந்தது. இதுகுறித்து நெல்லை மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி செய்தி தொடர்பாளர் முத்துவளவன் மனித உரிமை ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த ஆணையம் முறைகேடு நடைபெற்றுள்ளதை உறுதி செய்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது. இந்த உத்தரவு வந்த நிலையில் பள்ளி தலைமை ஆசிரியை மேல்முறையீடு செய்துள்ளார். இந்நிலையில் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்ட ஆணையை வைத்து முத்துவளவன் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரிடம் தலைமை ஆசிரியர் மேல் நடவடிக்கை எடுக்க கோரி மனு கொடுத்துள்ளார். ஆனால் முதன்மை கல்வி அதிகாரி வழக்கு மேல்முறையீட்டில் உள்ளதாக அவர் மனுவை வாங்க மறுத்துள்ளார். இதனை அடுத்து முத்துவளவன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து முறைகேடு செய்து பள்ளி தலைமை ஆசிரியை மீது நடவடிக்கை எடுக்காத முதன்மை கல்வி அலுவலர் ஆகிய இருவர் மீதும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் ஆட்சியர் அலுவலக வளாகம் பெரும் பரபரப்புடன் காணப்பட்டது. பின்னர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சியரிடம் மனு அளிக்க அழைத்து சென்றனர். தலைமை ஆசிரியர் மீது நான் 2018 ஒரு குற்றச்சாட்டு தமிழக மனித உரிமை ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தேன். அந்த புகாரின் அடிப்படையில் மனித உரிமை ஆணையம் அந்த புகாரினை விசாரித்து அந்த குற்றங்கள் ஆனந்த பைரவி மாணவர்களுடைய கல்வித்தொகையை கையாடல் செய்தது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட அந்த செய்தி மாநில மனித உரிமை ஆணையம் ஒரு உத்தரவு பிறப்பித்தது தமிழக அரசிற்கு. அந்த தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மாதத்திற்குள்ளால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் சொல்லி உத்தரவு பிறப்பித்தது. கடந்த 22 பிப்ரவரி 22 கொடுத்தது. இன்று வரை பார்த்தீர்கள் என்று சொன்னால் 2 மாதமாயும் அந்த ஆனந்த பைரவி அந்த தலைமை ஆசிரியர் மீது இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக முதன்மை கல்வி அலுவலர் சிவகுமார் அவர்களிடம் இன்று கிட்டத்தட்ட ஒரு 12:30 அளவிலே கொடுத்தேன் புகார். அந்த என்னுடைய விசிட்டிங் கார்டையும் கொடுத்துருக்கிறேன். அந்த விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு அந்த மனுவையும் படித்து கொண்டு அவர் என்ன கூறுகிறார் என்று சொன்னால், அந்த ஆனந்த பைரவி என்பவர் மேல்முறையீடுக்கு சென்றிருக்கிறார், அதனால் அந்த இந்த மனுவையும் நான் நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த மனுவை என்கிட்ட ரிட்டர்ன் கொடுக்குறாங்க. திரும்ப நான் அவர்கிட்ட போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மனுவை வாங்குறாரு. ஏன் என்று சொன்னால், இந்த சாதிய பாகுபாடு இருக்கக்கூடிய அந்த உயர் அதிகாரி உடனடியாக அந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் என்று சொன்னால், இந்த ஆனந்த பைரவிக்கும் இவருக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அவருடைய குற்ற செயல்களுக்கு இவரும் துணை போகிறார். எனவே இவர் மீதும் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸில் இவங்களை நடவடிக்கை எடுக்கணும் என்று சொல்லி இன்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு தர்ணா போராட்டத்தை எடுக்கிறேன்.